Hello guys, இனி நம்ம பார்க்க போற வீடியோ கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 1996ல அமெரிக்கால ஒரு பாப்புலரான சிட்டி தான் நார்த் ஆப்பர்டன். அந்த பாப்புலரான சிட்டில ஒரு பாப்புலரான ஹாஸ்பிடல் தான் வெட்டர்ன்ஸ் அஃபர்ஸ், அதாவது VA ஹாஸ்பிடல். அந்த ஹாஸ்பிடலுக்கு ஈவினிங் டைம்ல ஒரு கால் வருது. அந்த காலை அட்டன் பண்ற ஆபீசர் ஷாக் ஆகி போயிடுறார். அப்படின்னா அந்த காலில் சொல்கிறாங்கன்னா அந்த காலில் ஒரு லேடி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு குண்டு வைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த ஸ்டாஃப் ஷாக் ஆகி போயிடுறாரு. உடனே அந்த காலும் கட் ஆயிடுது. யார் இந்த காலை பண்ணாங்க, அவங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்மந்தம், அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 1967ல் அமெரிக்காவில் பால் ரிவர்னு ஒரு டவுனில் ரிச்சர்ட் அண்ட் க்ளௌடியா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தையோட பேர் கிறிஸ்டன் கில்பர்ட். சின்ன வயசில் நம்ப முடியாத அளவுக்கு பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யை அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்பலைன்னா சூசைட் பண்ணிப்பேன், கையை அறுத்துப்பேன், அப்போ நம்புவீங்கள அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. இதை கில்பர்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் கில்பர்ட்டோட அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அவங்க அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. 1982ல் கில்பர்ட் காலேஜில் போய் சேர்றாங்க. அங்கே எதிர்பாராத விதமாக ஒரு டைம் ஃபேக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. காலேஜ் மேனேஜ்மெண்ட் கில்பர்ட்க்கு மென்டலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சைக்காட்டிக் டாக்டர்கிட்டையும் கூட்டு போய் காட்டுறாங்க. கொஞ்ச நாள்லேயே ரெக்கவர் ஆகி திரும்ப வராங்க. பட் அந்த காலேஜில் அவங்கள சேர்த்திக்கல. ஸோ வேறு ஒரு காலேஜில் நர்சிங் கோர்ஸ் எடுத்து படித்து முடிக்கிறாங்க. அவங்க காலேஜ் முடித்த கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு வேலை கிடைச்சிருது. அப்படி அவங்க வேலைக்கு சேர்ற இடம்தான் பீட்டன் ஆஃபர்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது VA ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் கில்பர்ட்க்கு கிளைன்னு சொல்லி ஒரு ஆள் கூட திருமணம் ஆகுது. அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் நைட் ஷிஃப்ட் கொடுக்குற வரைக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அந்த நைட் ஷிஃப்டில், அங்கே தான் ஜேம்ஸ்னு ஒரு சேஃப்டி போலீஸ் ஆஃபீஸரை கில்பர்ட் பார்க்குறாங்க. கில்பர்ட்டுக்கு பார்த்த உடனே அந்த சேஃப்டி போலீஸ் ஆஃபீஸரை பிடிச்சிருச்சு. ஜேம்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கில்பர்ட் நிறைய க்ரைம் கூட பண்ணியிருக்காங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்க, கில்பர்ட் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் நார்மலாக வர பேஷண்ட் திடீர்னு சீரியஸ் கேஸ் ஆகி இறந்து போயிடுறாங்க. அங்கே வேலை செய்கிற நர்ஸும் சரி, டாக்டரும் சரி, ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டும் சரி, எல்லாரையுமே இதை ஒரு காமான விஷயமாக எடுத்துக்கிறாங்க. பட் நாள் ஆகாக கேஸும் மேலே மேலே போயிட்டுருக்கு. இது இது எப்படி நார்மலாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதுவும் நைட் ஷிஃப்டில் மட்டும்? நைட் ஷிஃப்டில் யார் பேஷண்ட் அட்டன் பண்ணுறதுன்னு டாக்டர் கேட்குறாரு. அங்கே வேலை செய்கிற நர்ஸ் எல்லாம் யார் நைட் ஷிஃப்ட் பார்த்துக்கிறதுன்னு மாற்றி மாற்றி கேட்டுக்கிறாங்க. அப்போ தான் ஒரு பேர் அடிபடுது. அவங்க பேர் கிறிஸ்டன் கில்பர்ட். உடனே நர்ஸ் எல்லாரும் அவள் ராசி இல்லாதவ, அவள் போனாலே எல்லா பேஷண்ட்டும் செத்து போயிடுறாங்க, அவள் தான் ஏஞ்சல் ஆஃப் டெத்துன்னு சொல்லி சிரித்து கேலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாலுமே ஏஞ்சல் ஆஃப் டெத் கில்பர்ட் தான்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. இப்போ அது அவங்களுக்கு காமெடியாக தெரியுது. அப்புறம் எல்லாரும் கேஷுவலாக அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஒவ்வொரு நாளும் இறந்து போகிறவங்களோட எண்ணிக்கை 100, 200, 300 ஏறிட்டே போகுது. எப்படி இவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு கூட்டமும் வெளியே தயாராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டலில் ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. எல்லாருக்கிட்டேயும் இது நிஜமாலுமே கேஷுவலாக தான் நடக்குதா, இல்லை இது யாரா பண்ணுறாங்களா, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற பியூன்லேருந்து ஸ்டாஃப் எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. பட் எல்லாருமே காமனாக சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, எனக்கு என்னமோ இதை கில்பர்ட் தான் பண்ணியிருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கில்பர்ட் அட்டன் பண்ண பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தருது. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி கில்பர்ட் அட்டன் பண்ண பேஷண்ட்டுங்க தான் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் செயற்கையாக ஹார்ட் அட்டாக் வர வச்சுருக்காங்க. பேஷண்ட்டோட நிலைமை கிரிட்டிக்கல் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கண்டிப்பாக இதை கில்பர்ட் தான் பண்ணியிருக்கணும்ட்டு. ஆனால் இதை கில்பர்ட் தான் பண்ணான்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதனால் இதை இவங்க தான் பண்ணியிருக்கலான்னு சொல்லலாம், இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு ஆதாரமும் இல்லை.
ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட கில்பர்ட் மேனேஜ்மெண்ட்டை தசை திருப்பணுன்றனால ஒரு வேலை பண்ணுறாங்க. அதுதான் ஒரு ஃபோன் கால். விஏ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் குண்டு வைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கில்பர்ட் ஏன் கால் பண்ணும்? அவங்க தான் எல்லா கொலையும் பண்ணாங்களா? அப்படி அவங்க பண்ணியிருந்தா எதுக்காக? பணத்துக்காகவா இல்லை சந்தோஷத்துக்காகவா இல்லை லவ்வுக்காகவா? ஏன் லவ்வாக இருக்கக்கூடாதா? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ட் டூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன்